கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. தெற்கு இலங்கையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரை தெற்கு ஆந்திராவை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலையானது நிலவி வருவதால் வட கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழையும் மேலும் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி வங்கக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழையானது மயிலாடுதுறை, சீர்காழி மாவட்டத்திலும் மற்றும் கடலூர் சிதம்பரத்திலும் பெய்து வருகிறது. சிதம்பரத்தில் பல பகுதிகளில் 500 மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் தண்ணீர் செல்வதற்கு வடிகால் இல்லாத காரணத்தால் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் வருவதாக மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் எதிர்பாராத கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.